ஏய் சின்னா நைட் வாடகை சைக்கிள் வேணும் பேர் எழுதிக்க ஏப்ப மணி போன வாரம் இப்படி தான் உன் தம்பி ஒரு சைக்கிள் எடுத்துட்டு போனான் கடைசியில நாங்க போய் மார்வாடி ஏற மேட்டி வந்தோம் நீ எப்படி யோ என்னையா பெருசா சைக்கிள் கடை வச்சு நடத்துற மாதிரி பேசுற உன் பொண்டாட்டி கடை வச்சு நடத்துறா நீ உட்கார்ந்து திங்கிற இதுல வாய் கொழுப்பு வேறயா உன் பொண்டாட்டிக்கு என்ன பத்தி தெரியும் பேர் எழுதிக்க பாத்தியா பாத்தியா அவன் என்ன சொல்லிட்டு போறான்னு ஒரு பொம்பளை சம்பாரிச்சு ஆம்பளை சாப்பிட்டா ஊர் என்ன சொல்லுவோம் இப்படிதான் சொல்லும் ஊர் எப்பவுமே அப்படிதான் சொல்லும் ஏன் பொம்பளைங்க சம்பாதிச்சு ஆம்பளைங்க சாப்பிட குடும்பம் உலகத்துல இல்லையா அவங்க இடக்கைங்க மானம் கட்ட வைக்க ரோசம் கட்ட வைக்க அதுக்கு ஒரு முளை கயத்துல சுருக்கு வச்சு தொங்கலாம் உங்களுக்கு இந்த சுருக்கு போடுறது தூக்க மாட்டுறது இதெல்லாம் மறக்கவே மறக்காதா என்னைக்கு அந்த நாய் பிடிக்கிறத விட்டீங்களோ அன்னைக்கே இதெல்லாம் மறந்துட வேண்டியதுதானே நான் மறந்துட்டேன் இவங்க ஞாபகப்படுத்துறாங்களே இங்க பாரு என் கையால சம்பாரிச்சு உனக்கு ஒருவேளை புரியாது போடல ஒருவேளை சோறாவது போடல என் பேரு சின்ன இல்ல பாப்போம் முத முத வேலைக்கு போகும்போது செருப்பு பிஞ்சு போச்ச இப்ப என்ன பண்றது ஏங்க இத தைக்கிறதுக்கு என்ன கேக்குறீங்க பணம் தான் பின்ன என்ன அரிசி பருப்பு உப்பா கொடுக்க முடியும் பணம் எவ்வளவு 4 ரூபா ஆகும் எங்க சித்தப்பாத்த செருப்பே 3 ரூபாய்க்கு தான் வாங்கினேன் நீ தைக்கிறதுக்கு 4 ரூபா கேக்குறியா இது நியாயமா குடியா 4 ரூபாய்க்கு குறையாதியா அடப்பாய கஞ்சப்பாய கையில செருப்பு வச்சுட்டா வேலை கேக்குறது அருமையான ஐடியா இதுக்குள்ள வச்சிட வேண்டியதான் இப்ப வேலை கொடுப்பாங்க வணக்கம் இந்த மாதிரி வெறுங்கையோட வர்றவங்க உள்ள விடாது சோத்துக்கு நட்டம் எவனாவது பெரிய அன்பளிப்போட வரானான்னு பார்த்து அவன் மட்டும் உள்ள விடு என்ன சரிங்க அண்ணா வணக்கம் அண்ணா வாங்க வாங்க பாத்தியா வெறுங்க பெரிய அன்பளி போட வராரு மாப்பிள்ளை வீட்டுக்காரா இருப்பாரோ மாப்பிள்ளை வீட்டுக்காரரே வாங்க பெரிய அன்பளி வச்சுட்டு வாசல் நிக்கிறீங்களா என்னங்க வாங்க வாங்க கல்யாணத்துக்கு வர்றவரு இவ்வளவு லேட்டாவா வர்றது உட்காருங்க பெரிய அன்பளி போட வந்திருக்கீங்க கலர் சாப்பிடுங்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களுக்கும் பொண்ணு வீட்டுக்காரங்களுக்கும் ஒரே இடத்துல மொய் எழுதுறோம் பிரியப்பட்டவங்க வந்து மொய் எழுதலாம் ரவிவர்மா அந்தியூர் ஒரு அலாரம் டைம் பீஸ் மாப்பிள்ளை வீட்டுக்கு ரவிவர்மா அந்தியூர் ஒரு அலாரம் டைம் பீஸ் மாப்பிள்ளை வீட்டுக்கு ஒன்றாம் பாரியூர் சில்வர் குடம் பொண்ணு வீட்டுக்கு ஒன்றாம் பாரியூர் செல்வர் படம் பொண்ணு வீட்டுக்கு அன்பளிப்பு அன்பளிப்பு எல்லாரும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க நீங்களும் கொடுத்துருங்க அது வந்து சீக்கிரம் கொடுத்துருங்க மணி பொள்ளாச்சி டபரா செட்டு பொண்ணு வீட்டுக்கு மணி பொள்ளாச்சி டபரா செட்டு பொண்ணு வீட்டுக்கு மாட்டிக்கிட்ட மத்தியானத்துக்கு மேல கல்யாணம் மண்டபம் வேற ஒருத்தருக்கு பரிசை இப்பவும் கொடுத்துருங்க அது வந்து என்னையா புரியாதான இருக்க ராமு விரியம்பாக்கம் மாப்பிள்ளை வீட்டுக்கு ராமு விரியம்பாக்கம் மாப்பிள்ளை வீட்டுக்கு அன்பளிப்பு பொண்டாட்டி வேற தேடுவா வண்டிக்கு நேரமாவது சீக்கிரம் குடுத்துட்டீங்க சட்டு பிடிச்சி சாப்பிட போறாங்கல்ல இல்லங்க அட குடியா பேரு கருப்பு சின்னா பேரு சின்னா என் பொண்ணு பேரு கேள்விங்க எந்த ஊரு ஊரு பேரு தெரியாதியா விஷயம் தெரிஞ்சா செருப்பு பிஞ்சதை விட நம்மள அதிகமா பிச்சிருவாங்க அதுக்குள்ள இங்க இருந்து பிச்சுக்கணும் ஒண்ணுக்கு ஒண்ணுக்கு வணக்கம் என்ன பந்தி ஆரம்பிக்கல எங்க உங்களுக்கே இது நல்லா இருக்கா வேற ஒண்ணு செய்யலங்க ஒரு மங்கள காரியம் நடக்கிற வீட்டுல இப்படியெல்லாம் நடக்கலாமா நடக்க கூடாதுங்க இனிமே இப்படிப்பட்ட தப்பு செய்வீங்களா செய்ய மாட்டேங்க இவ்வளவு பெரிய பரிசை கொடுத்துட்டு
சாப்பிடாத போறீங்களா? அது நல்லா இருக்கா? கழிய விடுங்கய்யா, என்ன சொன்னீங்க? உட்கார்ந்து சாப்பிடுங்க. நான் தான் மாப்பிளையோட அப்பா. வணக்கம். எங்க இந்த பார்சல் எப்ப பிரிப்பீங்க? இப்ப பிரிச்சாலும் பிரிப்போம், எல்லாரும் போட்டு சாயந்தரம் பிரிச்சாலும் பிரிப்போம். அத பத்தி உங்களுக்கு என்ன கவலை? நீங்க தான் பரிசு கொடுத்துருங்க, சாப்பிடுங்க. லட்டு அழகாத்தான் இருக்கு, ஆனா சின்னதா இல்ல? சம்மந்தி சின்னதா இருந்தா என்ன? உங்களுக்கு வேணும்னா பத்து லட்டு சேர் சாப்பிடுங்க. என்னது பத்து லட்டு சாப்பிடுறதா? நான் இதுக்கு முன்னே லட்டே சாப்பிட்டது இல்லையா? உங்க வீட்டுக்கு தான் சாப்பிட வந்திருக்கேனா? அதுக்கு இல்லீங்க, நீ ஆசைப்பட்டீங்களேன்னு சொன்ன. ஆசைப்படுறேனா? இது வரைக்கும் நான் லட்டே பார்த்தது இல்லையா? எங்க வீட்டுல லட்டே செஞ்சது இல்லையா? என்னங்க ஒரு சின்ன லட்டுக்கு? சின்ன லட்டுனா பத்து திங்க சொல்லி அவமானப்படுத்துறிய? ஏயா, நான் என்ன லட்டு கலையறனா? நான் என்ன பக்கியா? இனி ஒரு பருக்க தொட மாட்டேன். நம்ம ஆளுங்களா எந்திரிக்கலாம். பஞ்சு அவமதிச்சா சும்மா விட மாட்டேன். நடக்கிறது அவன பொண்ணோட அப்பன் சொல்றேன், மாப்பிளையோட அப்பன் சொல்றேன். என்னயா நடக்கும்? செருப்பு பிஞ்சு. எங்க இடம் செருப்பு இருக்கு? அதுவும் பிஞ்சு. எடுத்துங்கயா, ஏற்கனவே பிஞ்சு செருப்புக்கு முடியும் தெரியல, நீங்க ஏன் பிச்சுக்கிறீங்க? ஐயோ போக வேண்டாம் சொன்ன கேட்டியா? சம்பாரிச்சிட்டு வரேன்னு இப்படி நொண்டியா வந்து நிக்கிறேன். ஏயா அங்கெல்லாம் போன? நான் எங்கடே போனேன்? சும்மா போனவனே கை நட்டி கூப்பிட்டு விருந்து வச்சு விட்டு விட்டாங்க. உக்காரியா சம்பாரிச்சு போறேன்னு சொன்ன, கேக்கல. பொம்பளை பேச்சு கேட்காத ஆம்பளைங்களுக்குலாம் இதுதான் கதி. செருப்பு வந்து போச்சு, நாலு ரூபாய்க்கு கஞ்சத்தனப்பட்டேன். இப்ப வாழ்க்கை பூரா செருப்பே போட முடியாம போச்சு. அந்த ஆளுங்க மேல கேஸ் போட்டு நான் என்ன செய்ய போறேன் பாரு. வேணாம் விட்டுரு, அப்புறம் கோர்ட்டுக்கு நடந்து நடந்து இன்னொரு ஆளும் போயிரும். சொன்னியடி கட்டையில போக, கட்டையில போகணும். இப்ப கட்டையில தான் வந்திருக்கேன், உனக்கு திருப்தியா? ஐயோ நான் இப்படி ஆகும் நினைச்சு சொல்லலீங்க. நீ நினைச்சியோ நினைக்கலையோ இப்ப சொல்றேன் கேட்டுக்கங்க. புருஷமார்களை பொண்டாட்டிங்க கட்டையில போகணும்னு சொல்லாதீங்க, ஏன்னா சில ஒரு வாக்கு பழிச்சிருது. கும்பிடானுங்க. ஊரு புளியம்பட்டி, என் பேர் பண்டாரா. சினிமாவில ஆயிட்டு கொடுக்கலான்னு வந்தேன். ஒருத்தன் எம்ஜிஆர் தெரியும் சிவாஜி தெரியும்னு கூட்டிட்டு போய் கையில இருந்த பணத்தையும் காசையும் புடிங்கிட்டு விட்டான். இப்ப சாப்பிட்டு மூணு நாள் ஆச்சு, கொஞ்சம் பணம் கொடுத்தா எங்க ஆச்சு டவுன பக்கம் வரும், கொடுத்து அனுப்புறேன். ஊர்ல அப்பனும் ஆத்தாலும் என்ன பண்றாங்க? உழவுதாங்க தொழில். கூட பிறந்தவங்க எத்தனை பேரு? மூணு ஆம்பளைங்க மூணு பொம்பளைங்க, அது நான் தாங்க மூத்தவன். ஏயா ஏர் ஓட்டுற தொழிலை பார்க்காம சினிமாவில என்ன ஆயிட்டு வேண்டி கிடக்கு? வீட்டுக்கு மூத்தவன்னு சொல்ற, கூட பிறந்த தங்கச்சிகளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணுங்கிற பொறுப்பே இல்லையே. எல்லாம் தலைவிதியா? அங்கிருந்து வந்துட்டானுங்க சினிமாவில நடிக்க. சொந்த ஊர் விட்டுட்டு சினிமாவில் அடிக்கலாம்னு சொல்லி இப்படி எல்லாம் மெட்ராஸ் வந்திருக்கே, இதெல்லாம் தப்பு இல்லையா? ரொம்ப தப்புனே. இந்த மெட்ராஸ்ல எல்லாரும் உனக்கு ஹெல்ப் பண்ணிடுவாங்க? யாரும் கிடைக்க மாட்டாங்கண்ணே, ஆயிரத்துல ஒரு ஆள் தானே உங்களை போல கிடைப்பாங்க. சரி உங்க ஊருக்கு எவ்வளவு சார்ஜ்? 30 ரூபா ஆகும்ண்ணே. வந்துட்டு வெறுங்கையோட எப்படி போறது? கூட ஒரு 20 ரூபா கொடுத்தா என் தம்பி நான் கட்சிக்கு ஏதாவது வாங்கிட்டு போவேன். அவங்களும் உங்க பேரை சொல்லட்டுமே. ஆமா இப்படி அழுகு துணியோட போனீங்கன்னா ஊர்ல எல்லாரும் உன்னை கேவலமா பேச மாட்டாங்க. ரொம்ப கேவலமா பேசுவாங்கண்ணே. ஒரு புது துணி எடுத்து கொடுத்தா ரொம்ப விசேஷமா இருக்கும். அது சரி எடுத்துக்கும். ஆமா நீ சாப்பிட்டியா? சாப்பிட்டு மூணு நாளைக்குனே. சரி சாப்பிட்டு அதுக்கப்புறம் பூ துணி எடுத்துட்டு அப்புறம் ஊருக்கு போலாம். சைவமா அசைவமா? சைவம்னா பிடிக்காதுண்ணே, அசைவம்னா ரொம்ப பிடிக்கும். அதுல பிரியாணின்னா ஒரு புடி புடி பண்ண. திருப்தியா பிரியாணி சாப்பிட்டே புறப்படும் வா. என்ன என்ன சாப்பிடுற? சூடா என்ன இருக்கு? அரை இருக்கு. ஏயா நேத்துல இருந்து ஒண்ணுமே சாப்பிடலண்ணே, ஒரே ஒரு இட்லி வாங்கி கொடுத்தா போதுண்ணே. இப்ப சூடா கேக்குதோ? இல்ல இல்ல சாப்பிடுறேன் சாப்பிடுறோம், கொஞ்சம் சூடா சாப்பிட்டா நல்லா இருக்குமே. அதான் கொஞ்சம் இடம் கொடுத்தா போதுமே, தலைக்கு மேல ஏறிடுவீங்களே. என்னப்பா என்ன இருக்கு? பரோட்டா, பிரியாணி, சிக்கன் ஃப்ரை, சிக்கன் மசாலா, ஃபிஷ் ஐட்டம், ஜிஞ்சர் சிக்கன், சில்லி சிக்கன், மட்டன் ஃப்ரை, மட்டன் மசாலா, ஆம்லெட். நீ புதுசா? ஆமாங்க. அதான் திணறேன். சரி நான் சொல்ற மாதிரி செய்ய, ரெண்டே ரெண்டு புரோட்டா மட்டும் எனக்கு எடுத்துக்கோ. இப்பதான் நான் வீட்டுல சாப்பிட்டு வந்தேன். இவருக்கு சிக்கன் பிரியாணி, மட்டன் மசாலா,
அப்புறம் முட்டை பரோட்டா, அப்புறம் மீன் கருவாடு, இன்னும் என்னென்ன இருக்கோ மனப்பாடு கொண்டு வா. சரி அண்ணே, சத்தியமா சொல்றேன்னே, என் வாழ்க்கையில உங்களை மறக்கவே மாட்டேன்னே, இது சத்தியம்ண்ணே. கவலையே படாத, நீ என்ன மறக்கவே முடியாது, ஏன்னா இந்த அளவுக்கு மெட்ராஸ்ல உனக்கு யாரும் செய்யவே முடியாது. அண்ணே ஊருக்கு போய் பணம் அனுப்புறேன்னே, உங்க அட்ரஸ் கொடுங்கண்ணே. அட்ரஸா? எனக்கு விளம்பரம் எல்லாம் பிடிக்காது, நான் எப்பவும் பிரதிபலன் எதிர்பார்க்க மாட்டேன், சில நேரங்கள தான் தேடி வர்றது உண்டு. இன்னும் நேராக ஆக என் பெருந்தன்மையை பத்தி நீ தாராளமா புரிஞ்சுக்குவேன். அப்படி வச்சுக்கோ. வேற கீழே பெட்டி கடைக்கு போய் ஒரு பேக்கெட் ஃபில்டர் வெல்ஸும் ஒரு தீப்பெட்டி வாங்கிட்டு வா. காசு சார்? ஓ கல்லால போய் காசு வாங்கிட்டு போயா? எல்லாத்துக்கும் சேர்ந்தாப்புல பில் போட்டுக்கலாம். சரி சார். ஓ என்ன ஆறிட போகுது, சாப்பிடலாமா? எல்லாம் உனக்கு தாயா, மனம் போல சாப்பிடு. ஓ ஒரு கையால சாப்பிடியா? நிறுத்தி நிதானமா சாப்பிடு, ஒன்னும் அவசரமே இல்ல. சார் பில்லு. கொஞ்சமா மேனடிச்சிருக்கா? ஏசி ரூம்ல உட்காந்து சாப்பிட்டு வரல, என் கூட வந்தவர் உள்ள சாப்பிட்டு இருக்காரு, கொஞ்சம் கூட டீசென்ட் எல்லாம் பில்லு கேக்குறியா? சாரி சார், நீங்க இங்க சாப்பிட்டீங்கன்னு நினைச்சிட்டேன், பரவாயில்ல. இதுக்கு தான் என் பிரஸ்டீஜ் தகுந்த மாதிரி பெரிய ஹோட்டலுக்கு போகணுங்கிறது, இந்த மாதிரி ஒன்றரை ஹோட்டலுக்கு வந்து இப்படி தான் இருக்கும். எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க போங்க சார், போங்க. இனிமே இப்படி பிகேவ் பண்ணாத, பரவாயில்ல போங்க. வாங்க வாங்க, மெதுவா போ. சத்தியமா அந்த ஆளு யாருன்னு தெரியாது சார், என்னை ஏமாத்தி இங்க கூட்டிட்டு வந்துட்டான் சார். 60 ரூபாய் 20 பைசா பில் ஆகுது சார். ஏன்னா இவனுக்கு ஒரு வேளை சாப்பாடு போட்டு ஒரு மாசத்துக்கு வேலை வாங்கணும். நீ சாப்பிட்டது கூட பெருசு இல்ல, உன் கூட வந்தானே தோஸ்து, அவன் என் ஹோட்டல பார்த்து ஒன்றே ஹோட்டல்னு சொல்றான். விட்டுருங்க.